ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு என்விஆர் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் வசந்த். இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம மாதாவரம் ஆந்திரா பஸ் டெர்மினஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கே வருதுனாக்கா, நம்ம மாதாவரத்துலேருந்து ரெடில்ஸ் போகிற ரூட்டில் வடபெரும்பாக்கம் ஜங்ஷனில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வடபெரும்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தனிகாச்சலம் நகர்னு சொல்லி ஒரு லேவுட்டு, அதில் வந்து ஒரு ரீசேல் பிளாட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, இந்த லேண்டு தான் சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. அது சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டும், ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட்டும், டோட்டலாக 2400 சதுரடி, 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ மெயின் ரோடுக்கு வெரி நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த போஸ்ட் வரைக்கும் வரும், அந்த ஒயிட் காமௌண்ட் எண்டு வரைக்கும் வரும், 60 ஃபீட்டு. அந்த போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த போஸ்ட்லேருந்து போஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு 60 ஃபீட் வரும். போஸ்ட்லேருந்து அந்த காமௌண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் வரும், அந்த காமௌண்ட் ஒயிட் காமௌண்டு. இந்த போஸ்ட் டு அந்த ஒயிட் காமௌண்டும், இந்த போஸ்ட்டு டு அந்த டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 ஃபீட் வரும். ஸோ ஈஸ்ட் சைடில் வந்து 60 அடியும், சவுத் சைடில் வந்து 40 அடியும் இருக்குது. டோட்டலாக 2400 சதுரடி, சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளாட் இது. ஸோ நம்ம மெயின் ரோட்டில் பஸ் போகிற ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா, இது பஸ் போகிற ரூட்டு, இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4வது பிளாட்டே நம்ம பிளாட்டு. ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது ஈஸ்ட் சைடும் என்ட்ரன்ஸ் வச்சு வீடு கட்டிக்கலாம், இல்லை சவுத் சைடும் நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ரோடு வித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சவுத் சைடு வந்து 30 ஃபீட் ரோடு வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து, நீங்கள் வியூ பார்க்குறது வந்து 30 ஃபீட் ரோடு இது. ஸோ ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு. சுற்றி நிறைய வீடுங்க வந்து இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா. நம்ம மாதாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரேட்லாம் எங்கேயோ இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹையாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஓனர் வந்து கோட் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4100 பர் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது உங்களுக்கு 98 லேக்ஸ் கிட்டே வரும். 4100 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாரு. டோட்டலாக 2400 சதுரடி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 லேக்ஸ் கிட்டே வரும், சிஎம்டிஏ அப்ரூவ்டு. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் வேணால் பேசலாம், ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்லைட்லி ஒரு நெகோஷியபிள் இருக்கும் கண்டிப்பாக. சுற்றியும் நல்லா டீசெண்டான ஏரியா இது வடபெரும்பாக்கம், சுற்றியும் நல்லா டீசெண்டான பீப்புள் இருக்க ஏரியா. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கேவிடி டவுன்ஷிப்னு சொல்லி ஒரு லேஅவுட் வந்து லான்ச் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000லேருந்து 5500 வரைக்கும் போயிட்டுருக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 5500 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி தான் அந்த லேஅவுட் போகுது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடியே வந்துடுது. நம்ம ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4100 சொல்கிறாரு. அதுலேயும் கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் சைடு வந்து 60 ஃபீட் இருக்கிறதுனால, ரெண்டு பேர் யாராவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறீங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாங்குறீங்க, இல்லை பிரதர்ஸ் யாராவது வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு பிளாட்டாக கூட சப்டிஷன் பண்ணி பிரித்து வாங்கிக்கலாம். 30 பை 40, 30 பை 40ன்னு சொல்லி ஈஸ்ட் சைடில் நம்ம பிரிக்கலாம். ஸோ ரோடெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கண்டினியூட்டி ரோடு தான். ஸோ எதுவுமே டெட் எண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ரோட்டில் போனீங்கனாலும் மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நம்ம மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஜங்ஷன் வந்துடும். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா டான்பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது நம்ம மாதாவரத்தில். ஸோ ஒரு 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவர்வீன் ஸ்கூல் இருக்குது.
எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வடபெரும்பாக்கம் ஜங்ஷன்லேயே உங்களுக்கு மார்க்கெட் வசதி எல்லா வசதியும் உங்களுக்கு அங்கேயே இருக்குது. ஸோ இதுதான் பஸ் போகிற ரூட்டு இது. ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த லெஃப்ட்டை எடுத்தோன்னா நீங்கள் அருமந்தை ஞாயிறு அந்த ரூட்டில் போய் கனெக்ட் ஆகிடும். ரைட் சைடு போனீங்கனாக்கா உங்களுக்கு ரெடில்ஸு மாதவரம் அந்த பக்கம் போயிடும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து கேவிடி டவுன்ஷிப்பு. அந்த வீடெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவிடி லேஅவுட்டில் தான் வீடுங்க இருக்குது. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் திரும்பவும் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் சொல்கிறேன். டோட்டலாக 2400 சதுரடி, சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா 40 அடியும், ஈஸ்ட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா 60 அடியும் இருக்குது. சவுத் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா 30 அடி ரோடு, ஈஸ்ட்டு சைடு வந்து 24 அடி ரோடு. டோட்டலாக ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4100 ருபீஸ் வந்து கோர் பண்ணுறாரு. டோட்டலாக உங்களுக்கு 98 lakhs சம்திங் வரும். ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவு வந்து நிறைய பேர் என்னோடய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்னோடய சேனல் மூலியமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும், இல்லை உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்கள் ரிலேஷன் கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து அந்த டீலை வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.